தலைநகரில் சூழலை கெடுக்கும் குப்பை கிடங்கு, கொட்டும் குப்பைகள், குவியும் சோகங்கள். மாநகரில் மலைபோல் நாளும் குவியும் குப்பைகள், நிறையும் சுற்றுச்சூழல் மாசுபாடுகள், மண்ணும் மலடாக வாடையின் நெடி வாட்டி வதைக்க, கொசுக்களும் கொடூர நோய்களை வரவழைக்க, நிலத்தடி நீரும் ரசாயன கழிவு நீராகி அழிவுகளுக்கு வழிவகுக்க விழி பிதுங்கி நிற்கின்றனர் வட சென்னை பகுதிவாசிகள். ஆம், சென்னை மாநகரின் வடகோடியில் சுமார் 350 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள கொடுங்கையூர் குப்பை கிடங்கின் சூழல் கேட்டால் அப்பகுதி மக்கள் தவியாய் தவித்து வருகின்றனர். இதுபற்றி அப்பகுதி மக்கள் கூறும் போது, 1989 ஆண்டு முதல் குப்பைகள் கொட்டப்படும் இப்பகுதியில் கால்நடை தீவன பண்ணை இருந்ததாகவும், மாநகராட்சிக்கு சொந்தமான இவ்விடம் குடிநீர் வாரியத்தால் பராமரிக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வந்தாலும் காலப்போக்கில் மீதமுள்ள இடங்கள் சட்டவிரோதமாக குப்பை கொட்டும் இடமாக மாறிப்போனது. மாட்டு வண்டியில் குப்பைகள் சேகரிக்கப்பட்டு வந்து கொட்டியதில் இருந்து இன்றைக்கு லாரி லாரியாக டன் கணக்கில் குப்பைகள் கொட்டப்பட்டு வருவதால் இப்பகுதியில் மலைபோல் குப்பைகள் குவிந்துள்ளது. கடந்த 30 ஆண்டுகளுக்கும் மேலாக கொட்டப்படும் இந்த குப்பைகளை மக்கும் மக்கா குப்பைகளாக பிரித்து மறுசுழற்சி செய்ததாக தெரியவில்லை. மாறாக மாசு நிறைந்த பகுதியாக இப்பகுதி மாறிப்போனது. கழிவுநீர் கால்வாய்கள் பிளாஸ்டிக் கால்வாய்களாக மாறி போனதாகவும், மலைபோல் குவிந்த குப்பைகளால் மாசுகள் நிறைந்து தூசுகள் பறந்து நலத்தை துறந்து அவலம் நிறைந்த வாழ்க்கையில் பயணித்துக் கொண்டிருப்பதாக தங்களின் பரிதாப வாழ்க்கையை நம்முன் வைக்கின்றனர். தாவரம் கொசு அதிகமா இருக்குது. ஒரு சில சோறு கட்டுறாங்க, குப்பையை வாரி கட்டுறாங்க, எடுத்துறோன்றாங்க, ஆனா எடுக்க மாட்டேன்றாங்க. இதே மாதிரி தான் நடந்து வேலை. காய்ச்சல், ஜுரம், குப்பை நாத்தம் எல்லாம் இருக்குது. நாசக்கடெல்லாம் போட்டுருக்குறோம், ஒன்றும் செய்ய முடியல. இங்கே வந்து குப்பை வந்து நிறைய கொட்டுறதால எங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் பாதிப்பு வருது. அடிக்கடிக்கு குழந்தைங்களுக்குலாம் ஜுரம் வந்துடுது. அது இல்லாமல் குப்பை வந்து சரியாக கொட்ட மாட்டேன்றாங்க. ரோட்லேயே அப்படியே கிராஸ் ஆகுறதால குப்பைலாம் அப்படியே ரோட்லேயே விழுந்துருது. எங்கும் குப்பைகள், தங்கும் தீங்குகள். இது பற்றி எத்தனையோ முறை கோரிக்கை வைத்தும் பயனில்லை. மேலும் சுற்றுச்சூழல் விதிமுறைகள் அங்கீகரிக்காத இந்த குப்பை கிடங்கை அகற்ற உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. விசாரணையும் நடத்தப்பட்டு அறிவுரையும் வழங்கப்பட்டது. ஆனால் இதுநாள் வரையிலும் மக்களின் நலன்களில் யாருக்கும் அக்கறைதான் இல்லை என்பதே ஆர்வலர்களின் குற்றச்சாட்டுகளாக இருந்து வருகின்றது. சில குப்பையை வந்து ப்ராப்பரா வந்து டிஸ்போஸ் பண்ணும், அது மலர் சுழற்சிக்கு பயன்படுத்தணும். அப்படி இல்லாம சில நேரத்தில் அதை கொளுத்தி விட்டுருவாங்க. அதுல இருந்து புறப்படும் வந்து கார்பன் மோனாக்சைடு என்ற ஒரு அசுத்தமான காற்று, நம் உடல் உபாதைக்கு ஏற்படுத்தக்கூடிய காற்று வந்து வளிமண்டலத்தில் பரவி விடுகிறது. கொட்டப்படும் அந்த குப்பைகளில் வந்து இருக்கிற ஏதாவது ஒரு பொருள் கிடைக்குமா, அதில் இருக்கிற இரும்பு பொருள் ஏதாவது இருந்தால் நம்ம அதை வந்து எடுத்துன்னு போய் விற்று காசாக்கலாம்ன்ற ஒரு கும்பல் அங்கே சுற்றி இருக்கிறாங்க. பட் உண்மையாகவே அவங்களுக்கு அதனால் ஏற்படும் பின்விளைவுகள் இப்போ தெரியறதில்லை. மொய்க்கும் ஈக்கள், தாக்கும் நோய்கள், சுற்றும் கொசு தொல்லை, உடலை பிடுங்கும் துர்நாற்றம், அவ்வப்போது பற்றி எரியும் குப்பைகளால் புகை மண்டலமாக மாறிப்போகும் அவலம், அபாயகரமான நச்சுத்துகளை கொண்ட காற்றால் சுவாசிக்க கூட முடியாத நிலை இப்பகுதி மக்களுக்கு அழையா விருந்தாளிகளாக நாளும் வந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் சுவாச கோளாறு, ஒவ்வாமை, நுரையீரல் பாதிப்பு, ஆஸ்துமா, டெங்கு, மலேரியா, புற்று நோய்களுக்கு ஆளாகி இப்பகுதி மக்கள் பரிதவித்து வருவதாகவும், இதை கவனத்தில் கொண்டு இப்பகுதி மக்களின் நலன்களில் அக்கறை செலுத்தி குப்பை கிடங்கை அந்தந்த பகுதிகளில் கொட்டி தரம் பிரித்தால் ஆண்டுக்கணக்காக பாதிக்கப்பட்டு வரும் இப்பகுதி மக்களுக்கு நல்லதொரு விடிவு காலம் கிடைக்கும். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய குழந்தைகள் பிறக்கும் போதே நோயாளியாகத்தான் பிறக்கிறாங்க. இந்த நுரையீரல் தொற்று, சுவாச கோளாறு, காலரா, பேதி, டைஃபாய்டு, என்னென்ன மோசமான வியாதி இருக்கோ அது எல்லா வியாதியோடையும் பிறப்பிடமாக இருக்கக்கூடியது இந்த கொடுங்கியூர் குப்பை கொட்டும் வளாகம் தான். இனி கேன்சருங்கிறது இங்கே ரொம்ப அதிகமாக பரவிட்டு இருக்கிறதுக்கு காரணமும் இதுதான் அப்படின்னு ஒரு மருத்துவ சங்க தலைவராக இருந்த ரவீந்திரன் ஐயா அவங்க கூட சொன்னார். இதுவே சுவாசிட்டு இருக்கிறவங்களுக்கு கருவை கூட கலக்கக்கூடிய அளவுக்கு இதோடைய வீரியம் இருக்கு அப்படிங்கறது சொல்றாங்க. அதிக மக்கள் நெரிசல் இருக்கிற ஒரு பகுதியாகவும் இருக்கு. அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு எதிர்த்த மாதிரியே நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கு. அதே மாதிரி சின்ன பசங்க சாப்பிட்றதுக்கான நிறைய இந்த தின்பண்டங்கள்லாம் விற்கிற இடங்கள்லாம் நிறைய இருக்கு, சின்ன சின்ன கடைகள் எல்லாம். இதனால என்ன பாதிப்பு ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிர்க்க அவ்வளோ பெரிய குப்பை கிடங்கு, ரொம்ப திறந்தவெளி குப்பை கிடங்காது. ஸோ அதில் வந்துட்டு ஈக்கள் உற்பத்தி ஆகிறதா இருக்கட்டும், கொசுக்கள் உற்பத்தி ஆகிறதா இருக்கட்டும், அந்த மாதிரி எந்த ஒரு
ஒவ்வொரு விஷயங்களா இருந்தாலும் அங்க நிறையவே நடக்குது. பொதுவாக குடியிருப்பு பகுதிகளில் குப்பை கிடங்குகள் இருக்கக்கூடாது என்பது சட்டம். அத்துமீறி கொட்டப்படும் இந்த குப்பை கிடங்கு வளாகத்தில் பிளாஸ்டிக், உலோகம், கண்ணாடி பாட்டில்களை பொறுக்கி பிழைப்பு நடத்துபவர்கள் சிறுவர் சிறுமிகளுடன் இப்பகுதியில் வட்டமிடுவதால் அவர்களுக்கு நோய் தொற்றுதல்கள் எளிதாக பற்றிக் கொள்ளும் வாய்ப்பு அதிகம். இவை உரியவர்களின் கண்ணில் படவில்லை, அதற்கான நடவடிக்கைகளும் எடுக்கவில்லை என்று வேதனை தெரிவிக்கின்றனர் ஆர்வலர்கள். அப்பப்ப இந்த குப்பையெல்லாம் எரிக்கிறதுனால எங்களால படிக்க முடியல, அப்பப்ப ஹாஸ்பிட்டலுக்கு போற நிலைமை எங்களுக்கு வருது, கண்ணில எல்லாம் ஏதாச்சும் வந்து படுது, நாத்து தாங்க முடியல, அப்பப்ப கரண்ட் போது, எங்களால தூங்க முடியல, கொசு கடி பக்கத்துல குப்பை மொழுகுது, எல்லாரும் குப்பை போய் போறாங்க, எங்களால ரொம்ப ரொம்ப நாத்தம் தாங்க முடியல. குறிப்பாக அலர்ஜி, சளி, இருமல், ஆஸ்துமா, மூச்சு திணறல், டிபி, அப்புறம் அதிகபட்சமாக லங் கேன்சர் எனும் நுரையீரல் புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. வளங்களும் நலங்களும் வாழ்க்கைக்கு இன்றியமையாத ஒன்று. ஆனால் இன்றைக்கு வளங்களை காப்பதிலும் நலங்களை பேணி காப்பதில் நாம் என் நிலையில் இருக்கிறோம்? தொலைநோக்கு இல்லாமல் கொட்டப்படும் குப்பைகளால் தொல்லைகளை சந்தித்து வரும் கொடுங்கையூர் சுற்று வட்டார பகுதி மக்களின் நலனை காக்கவும் அவர்களை சூழ்ந்துள்ள சுகாதார கேடுகளை அகற்றவும் உரியவர்கள் விரைந்து நடவடிக்கை எடுப்பார்களா? திறந்த வெளி வடிகால் கழிவுகள், அவற்றில் தேங்கி நிற்கும் அழிவுகள், லட்சக்கணக்கான மக்கள் வாழும் பகுதியில் உயிரை குடிக்கும் தொற்றுகளை களைந்தறிய சுகாதாரத்துறையின் கவனம் திரும்புமா? குப்பை கழிவுகளால் வீசும் துர்நாற்றத்தால் சுவாசிக்க கூட முடியாமல் தவித்து வரும் மக்களின் சுவாசம் மீது உரியவர்களின் விசுவாசம் கிட்டுமா? ஆண்டுக்கணக்காக அல்லல் பட்டு கொண்டிருக்கும் மக்களின் அவலத்தை களைந்தறிய அதிகாரிகளின் நடவடிக்கைகள் அதிரடியாக தொடருமா? பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். லோட்டஸ் செய்திகளுக்காக கொடுங்கையூரில் இருந்து சேர்மசாமி மற்றும் நாகேஸ்வரி சௌந்தரராஜன்.